திருநெல்வேலி மாவட்டம் அருகன்குளம் எட்டழுத்து பெருமாள் தருமபதி கோசாலையில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலமாக ஆரம்பிக்கப்பட்டது. சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அலங்காரம் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். நாடு முழுவதும் கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. திருநெல்வேலியில் அருகன்குளத்தில் உள்ள எட்டெழுத்து பெருமாள் தர்மபதி கோசாலையில் அமைந்துள்ள கோபாலகிருஷ்ணன் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி காலையில் நடை திறக்கப்பட்டதும் எட்டெழுத்து பெருமாள், ஆஞ்சநேயர், விநாயகர், முருகன், சிவன் மற்றும் பரிவார தேவதைகளுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்கார தீபாரதி நடைபெற்றது. பின்னர் கோசாலையில் உள்ள கோபாலகிருஷ்ணருக்கு மாப்பொடி, மஞ்சள், வாசனை பொடி, பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர், சந்தனம் என 16 வகையான பொருட்களால் அபிஷேகங்கள் நடைபெற்று ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மாலையில் சிறப்பு அலங்கார தீபாரதனையும் கோசாலை பசுக்களுக்கு பூஜையும் நடைபெறுகின்றது. கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு 8001 மண்பானைகளில் வர்ணம் பூசப்பட்டு அதில் கிருஷ்ணரின் உருவங்கள், சங்கு சக்கரம், ராமநாமம் உள்ளிட்டவை வண்ண வண்ண ஓவியங்களாக வரைந்து தயார் செய்யப்பட்டது. இதற்காக சுமார் 1 மாதத்திற்கு முன்பிருந்தே மண்பானைகளில் ஓவியங்கள் வரையும் பணி தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அந்த மண்பானையில் கிருஷ்ணருக்கு பிடித்த இனிப்பு பதார்த்தங்கள், வெண்ணெய், நெய், முறுக்கு, அதிரசம், லட்டு, அல்வா, சீடை உள்ளிட்ட அனைத்து வகையான பண்டங்களும் வைக்கப்பட்டு சுவாமிக்கு நிவேதனம் செய்யப்படுகிறது.